ஒரு திமுக அது இன்னும் கூட வன்மையாக சொன்னோம்னா அது வந்து கருத்து கேட்டு கூட்டணி திராவிட முன்னேற்றங்களுடைய காளியினுடைய கூட்டமாக தான் அது இருந்தது பார்த்தா இவங்க திமுகவுடன் இருந்து கூட்டம் வந்தவங்கலாம் முன்னாடி உட்காந்துருக்க திராவிட முன்னேற்ற கழகங்கள் வேட்டிக்கிட்டு இருந்தவங்க இது அரசுக்கு எதிரான செயலாச்சே நேற்று தானே ஒருத்தர் வந்து சமூக நீதி காத்துன்னு பெருமையாக பேசிகிட்டு இருந்தோம் தீண்டாமை ஒழிப்பு நாள்னு முதல்வர் உறுதி எடுக்கிறப்ப சேலத்தில் அவரெல்லாம் நாங்கள் வந்து மே பதினேழு இயக்கத்தில் ஒரு ஒரு அறிவார்ந்த இளைஞர் ஏதாவது ஒரு முற்போக்கை சிந்திப்பா அவர் மாதிரி இந்த கூட்டத்தில் அப்போ வந்து தமிழ்நாடு பேர் வைக்க வேண்டும் என்று ஜீவானந்தமும் ராமமூர்த்தியும் இங்கே பேசிக்கொண்டிருப்பதாக இவர்கள் சீட்டாடி கொண்டிருந்தார்கள் இவர் மூலியமாக ஆட்சிக்கு வந்த இப்போ ஒரு பொறுப்பேற்றிருக்கிற எம்பி வெங்கடேசன் அவர்கள் ஆட்சி தமிழ் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காரு அவர்கள் தாக்குவதற்காக திட்டமிட்டு தான் வந்தார் ஆனால் எங்கள் கூட்டத்தையும் எங்களுடைய வேகத்தையும் பார்த்த உடனே இந்த கூட்டத்துக்கிட்டே இது செல்லு முடியாமதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அவர் இவங்க ஒரு நாள் முழுக்க சத்தம் போட்ட நாள் நின்று தன் கருத்தை பதிவு செய்துவிட்டு போகிற தலைவனு அவங்களுக்கு தெரியல அப்புறம் அவர் பேசும்போது சொல்லிட்டார் தம்பி உட்காருமா உங்களையும் ஜேர்த்து தான் ஒவ்வொரு ஊர்லேயும் மாவட்டத்துலேயும் ஒன்றியத்துலையும் கூட அவங்க திமுக அலுவலக அவங்க மெத்த மேலே வச்சுக்கிட்டுமே ஆண்டனா டவர் மாதிரி வேணா டவர் அந்த சொந்த காசை போட்டு அவங்க வச்சுட்டு வேணா நான் சொல்கிறான் கடற்கரைக்கு வெளியில் அதுவும் மீன மக்கள் பல பேர் வெயில் காலத்தில் அங்கே தான் போய் படுக்கிறாங்க வலையை உணர்த்துறாங்க அப்ப அங்க போய் அதை அதை வைக்கல மக்களுக்கு தேவையானதை வைக்கல செயல்படுத்தக்கூடிய ஒரு நபர் சீமான் மக்கள் மனதில் தெரிஞ்சிருச்சு அதனால தான் அவங்க கூட்டிட்டு வந்த நபர்களே சீமான் பேசுவார்னு அறிவிச்ச உடனே அவன் கை தட்டுறான் பல பேர் அவங்க பேசும்போது உக்காரியா அவர் பேச பேசு சொல்றான் இது வந்து ஐயா சிங்காரவாளருக்கு ஒரு ஏன் அவ்வளோ பெரிய கடற்கரை மெரினா கடற்கரை கடற்கரை தானே பேர் வைக்கணுங்க அவங்களுக்காக தெரியணும் இல்லாத என்ன தலைவர் கேள்வி ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளரும் இயக்குனருமான ஜெகதீச பாண்டியன் மோடி இருக்கின்றார் வணக்கம் 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 ஒரு ஆட்டம் தொடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கலாம் திமுக அரசு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுடைய பேனாவை வந்து கடலுக்குள்ளாக கொண்டு வைக்கிறதுக்கான கருத்து கேட்பு குழு வந்து இன்றைக்கி நடத்துகிறாங்க அது வழக்கம்போல் சம்பிரதாயமாக நடந்துகிட்டுருக்கோம் திடீர்னு அதில் நேரடியாக சீமான் கலந்து கொள்வது முன்கூட்டியினை தெரிவிக்கிறார் இன்றைக்கி போய் கலந்துக்கிட்டார் பார்த்து அந்த வீடியோ பக்கத்தில் நீங்கள் தான் நிற்கிறீங்க தலைவர் அவருடைய தலைவர் சீமான் பக்கத்தில் நீங்கள் தான் நின்றுட்டு இருக்கிறீங்க ஒரு அனல் தகிக்கிற ஒரு விவாதம் ஓடிக்கிட்டு இருக்குது என்ன நடந்தது போனதுலேருந்து தான் சொல்லுங்களா தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் இது வந்து கருத்துரிமைக்கு எதிரான ஒரு செயல் இன்னைக்கு நடந்தது உங்கள் கருத்தை என்னை காயப்படுத்தும் என்றாலும் கூட என்னை படுத்தும் என்றாலும் கூட அத்தகைய கருத்தை சொல்வதற்கு உயிரே போனாலும் அத்தகைய உரிமையை பெற்றுத்தருவது தான் எனது முதல் நோக்கங்கிறான் வாழ்வோர் தான் கருத்துரிமைக்கான அளவுகள் இவங்க சொல்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் வெய்பொருள் காண்பது தறணும் நம்ம பாட்டம் சொல்லிட்டான் வள்ளுவருக்கு நாங்கள் கோட்டம் கட்டணும் வள்ளுவருக்கு செல வச்சோன்னு சொல்கிற இவங்க குரலை சரியாக உள்ளுவாங்களே இன்றைக்கி ஒரு அரசு கருத்து கேட்பு கூட்டம் அதுவும் சுற்றுச்சூழலுக்கான ஒரு கருத்து கேட்டு கூப்பாக வைக்க பாதிக்கப்படுதா அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை அதாவது கடல் ஓரமாக வாழக்கூடிய மீனவ மக்கள் பொதுமக்களினுடைய இதுவாக இந்த இதை அறிவித்தாங்க அறிவித்த உடனே அதை முதல்ல இந்த கூட்டத்தில் நான் கலந்து கொள்வேன்னு அறிவித்த ஒரு தலைவர் வந்து அண்ணன் சீமான் தான் சொன்னது மட்டும் இல்லை இவங்க எல்லாம் நினச்சிட்டாங்க விளையாட்டாக சொல்லுவாங்க வரமாட்டாங்கன்னு காலையில் எங்கள் சுற்றுச்சூழல் பாசறை அமைப்பு நாம் தமிழர் கட்சியில் ஒரு பகுதியாக அது இயங்குது எல்லாரும் அங்கே கூட ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஏன்னா கருணாநிதி அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்களுக்கு சுற்றுச்சூழல்னால் என்னென்னே தெரியாது அது காரணம் என்னன்னா ஐம்பது ஆண்டு காலமாக இவங்க தான் ஆண்டுட்டு இருக்காங்க அறுபத்தி இருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க தான் தொடர்ந்து மாறி மாறி திராவிட கட்சிகள்னு சொல்கிற இவங்க ஆண்டு இவங்களுடைய இதில் தான் மலை கொள்ளை போச்சு ஆறு கொள்ளை போச்சு மணல் கொள்ளை போச்சு மரம் கொள்ளைக்கு போயிடுச்சு இதை யாரும் மறுக்க முடியாது ஏன்னா வேற யாரும் ஆள் இல்லை ஏரி போச்சு ஏரி காணாத போச்சு அதாவது அதுக்கு முன்ன வரைக்கும் தமிழர்கள் அது வந்து ஆயக்கட்டுங்கிற ஒரு முறையில் ஏரின்னு நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன் பராமரிக்கிற போது அந்த தண்ணி கால்வாயுடைய தண்ணி எங்கெங்கெல்லாம் போதோ அவங்ககிட்ட அந்த தென்னை மரத்தோடைய ஓலைகளையோ இல்லை அங்கே இருக்க எதுவோ வாங்கிட்டு அதனுடைய இதை எடுத்து பயன்படுத்தி அந்த ஆயக்கட்டு மூலயமா பார்த்தாங்க இவங்க வந்த என்ன பண்ணிட்டாங்க ஏரியை ஏரிக்கு நிறைய பொதுப்பணித்துறைக்கு கொடுத்துட்டாங்க ஏரியில் இருக்க மண்ணை கனிமொழிக்கு கொ கொடுத்துட்டாங்க மரத்தை ஃபாரஸ்ட்டு கொடுத்துட்டாங்க இவங்க நாலு டிபார்ட்மெண்ட்டு போய் எதையுமே பார்க்காத விட்டாங்க இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா இவங்களுக்கு எத்தையுமே சுற்றுச்சூழல்களுடைய ஆர்வமோ இல்லை அறிவோ கிடையாது கொஞ்சம் கூட நாங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதே சுற்றுச்சூழல் பாசறைன்னு ஒன்று எங்களுக்கு இருக்குது இவங்க கட்சி ஆரம்பித்து இத்தனை இத்தனை ஆண்டு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதுலேருந்து கட்சி ஆரம்பித்து எழுபது ஆண்டுகள் கடக போ கடந்துருச்சு இப்போ தான் அவங்க வந்து சேனாதிபதின்னு ஒருத்தர் சுற்றுச்சூழலுக்கு போட்டிருக்காரு அவருக்கு சுற்றுச்சூழல் பற்றி தெரியுமா தெரியாது ஏன்னா தெரிஞ்சிருந்தா இந்த கருத்து கூட்டு கூட்டமே கருத்துக்கேற்று கூட்டமே வச்சிருக்கிறது அவசியம் இல்லை சரி அமைச்ச உடனே இவங்க அறிவித்த உடனே அண்ணன் கீச்சகத்துலேயும் அதாவது ட்விட்டர்லையும் எல்லாத்துலேயும் எங்கள் ஐடிவிங்கி எல்லாமே பரப்புனாங்க எங்கள் நாம் தமிழ் கட்சி உறவுகள் எல்லாம் கூட ஆரம்பிச்சோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா வண்டி வண்டியாக கொண்டு வந்து மக்களை இறக்குறாங்க பழவேற்காடு சிக்குப்போம் ஐயச்சிக்குப்போம் திருவே திருவெட்டி மீனவ மக்கள் இறக்குறாங்க மீனவ மக்கள் பகுதியிலேருந்து மீனவர்கள்னு சொல்லி கொண்டு இவங்களே திமுகவில் இருக்கிற முன்னணியில் இருக்கவங்க எந்த அடையாளமும் இல்லாத ஆளு கூட்டில் வராங்க கூப்பிட்டு வந்து இறக்குறாங்க நம்ம போய் நம்ம தம்பிங்க இங்கே எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டாங்க தெரியலங்க கட்சிக்காரங்க கூப்பிட்டாங்க காசு கொடுக்குன்னு சொன்னாங்க வந்தோடனே எங்கள் எல்லாத்துக்குமே சிரிப்பு வந்துடுச்சு சரி சரி நீங்கள் போங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்து நம்ம தம்பி சொன்னாங்க அம்மா இங்கே வந்திருக்கிறது வந்து கடற்கரையில் வந்து ஐயா முன்னாள் முதல்வருக்கு பேணாவிக்கிறேன்னு சொல்கிறாங்க இதனால் எவ்வளோ பெரிய பாதிப்பு வரும் மீனவ மக்களுக்கு என்ன பாதிப்பு மீனவ மக்களுக்கு மட்டும் இல்லாத தமிழக மக்களுக்கே அது என்ன பாதிப்பு அப்படின்னு எங்கள் தம்பிகள் சில பேத்துக்கெலாம் விலக்கி சொன்னாங்க அவங்களுக்கு சில பேர்த்து புரிஞ்சு ஒன்று ரெண்டு பேர்லாம் போயிட்டாங்க இளைஞர்களாக இருந்தவங்க வேலை இருக்குங்க எங்களை கூப்பிட்டு வந்தாங்க காசு தரணாங்கன்னு போயிட்டாங்க சரி நாங்கள்லாம் இவங்க இவங்கெல்லாம் முழுக்க அரங்கத்தை நிரப்பிட்டாங்க முன்னாடி எல்லாம் கரவேட்டி கேட்டவங்களே வந்து உட்காந்துட்டாங்க அரங்கத்தை பொதுமக்களுக்கான கருத்து கேட்பேன் ஒரு திமுக அது இன்னும் கூட வன்மையாக சொல்லணும்னா அது வந்து கருத்து கேட்டு கூட்டம் திராவிட முன்னேற்ற காளியினுடைய கூட்டமாக தான் அது இருந்தது ஏன்னா நான் நேரடியாக பார்த்ததுனால அவங்களுக்கு சொல்றேன் அப்புறம் முன்னாடி இருக்க ஒரு மூணு நாலு அறிக்கை இருக்கையை மட்டும் நம்ம நாம் தமிழர் கட்சி தம்பிங்க போய் பிடிச்சி வச்சுருந்து அண்ணனை அப்பவே அரங்கத்தில் கூட்டம் இவங்க யாரை சொல்லி கூட்டிட்டு வந்தாங்களோ அவங்கலாம் அண்ணன் சீமானை பார்த்த உடனே குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பொதுமக்கள் அவங்க கத்திராங்க அது வந்து இவங்க என்ன பண்ணாங்க அந்த திட்டத்தினுடைய அந்த மாதிரி வடிவமைப்பெலாம் அந்த திரையில் ஓட விட்டுருக்காங்க நாங்கள் பின்னாடி தான் போனோம்னு வச்சிங்க அப்போ ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பித்தாங்க ஆம் ஆத்மி கட்சியுடைய வழக்கறிஞர் ஒருத்தர் பேசினார் உடனே கோன்னு ஒரு சத்தம் பேசாத பேசாதன்னு ஒரு சத்தம் பார்த்தா இவங்க திமுகவுடன் கூட்டு கூட்ட வந்தவங்கலாம் முன்னாடி உட்காந்துருக்க திராவிட முன்னேற்ற கழகங்கள் வேட்டிக்கிட்டு இருந்தவங்க இது அரசுக்கு எதிரான செயலாச்சே நேற்று தானே ஒருத்தர் வந்து சமூக நீதி காத்தனு பெருமையாக பேசிகிட்டு இருந்தோம் தீண்டாமை ஒழிப்பு நாள்னு முதல்வர் உறுதி எடுக்கிறப்ப சேலத்தில் திருமலைகிறிங்கிற ஒரு ஊரில் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு ஆதி தமிழர் பையனை ஒரு மாணிக்கமுங்கிற ஒன்றிய செயலாளர் இந்த வார்த்தை தான் இல்லை இது வந்து பேசுகிறார் பதிவிட்டுருக்கோம் நீங்கள் பதிவிட்டுருக்கீங்க எவ்வளவு இது தொடர்ந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் அது மாதிரி ஓ அதாவது உலக இருக்கிற வட இந்திய ஊடகங்கள் தமிழில் இருக்கிற எழுத்து அச்சு ஊடகங்கள் அத்தனை பேர் இருக்காங்க கொஞ்சம் கூட ஒரு கூச்ச நாச்சமே இல்லை அதை இது அரசுக்கு எதிரான செயலாயிடுமா அமைதியாக இருக்குன்னு ஒருத்தர் சொல்லல ஒரு பத்து பஞ்சு பேர் மட்டும் உக்காந்துக்கிட்டு எது சத்தம் போட்டு இருக்காங்க அடுத்தது முகிலன் அவர் பேச சமூக ஆர்வலர் சமூக மீனவர் அமைப்புகள் பேச ஆரம்பிச்சாங்க எல்லாரும் கலைஞரை நாங்கள் போட்டுறோம் அவங்களுடைய சொன்ன கருத்து ஆனால் பேனா கடல் அவசியம் இல்லை கடல் வழிகெல்லாம் நாங்கள் சொல்கிறேன்னு கருத்தை பதிவு பண்ணுறாங்க உடனே அதுக்கு சத்தவே பேசாத பேசாதன்னு ஒருத்தர் வராரு தானே தலைவர் தலைவர் தமிழ் பேனா அது இதுன்னு பேசும்போது அமைதியாக இருக்கிறாங்க அங்கே நடக்கிறது சுற்றுச்சூழலுக்கு இது கேட்ப கூட்டம் இல்லை திமுகவுடைய கூட்டம் சொல்ல வரையாங்க ஒட்டு இது திமுகவில் இருக்கு அறிவு சார்ந்தவர்கள் இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்கிறோம் ஐயா திருச்சியில் சிவா இருக்கார் அண்ணா இருக்கார் அதுலேயே நம்ம நிறையா பேத்துடைய பேச்சை கேட்குறோம் தமிழிச்சி தங்க பாண்டியன் இருக்காங்க அவங்க பேச்செல்லாம் நம்ம கேட்குறோம் வியக்கிறோம் சில பேத்தலாம் சில புள்ளி விவரங்கள இல்லை பேசும்போது ஐயோ இப்படிலாம் அங்கே உட்காந்துருக்கு யாருமே ஒரு அறிவில்லாத திமுகவில் எல்லாம் அப்படி இல்லை அங்கே வந்திருந்தவங்க அதுக்குன்னே இது இந்த இந்த அரசுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தணும்னே அது இந்த இவர் இந்த முதல்வருக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தினே கூட்டு வந்திருப்பாங்களா இருக்காங்க கருத்து சொல்ல விடாம தூய்மை வெளியில போட்டதெல்லாம் அதெல்லாம் நடந்து அது அவர் முள்ளன் சொல்றாரு அவர் வந்து ஆதாரபூர்வமா பேசுறாரு அத வச்சுக்கிட்டு இவங்க இப்படி ஒரு இந்த பேனா வைக்கிற உத்தரவு உத்தரவு இவர் முதல்வர் அவர்கள் ஆட்சி ஆகிறதுக்கு முதல் தேதி விட்டுருக்காங்களே அப்ப முதல்லயே முடிவு பண்ணிட்டாரா அப்படின்னு அரங்கத்துல அவங்க கூட்டு வந்து ஆளே கை தட்டுறா யாரு திமுக வந்து என்ன சொல்லி கூட்டு வந்ததோ கட்சிக்காரங்களை கூட்டு வந்திருந்தாவது அவனுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும் பொதுமக்களை கூப்பிட்டுட்டாங்க அவங்க யார் சொல்கிறாங்களோ அவங்க சரின்னு தானே சொல்லுவாங்க அவரை வந்து பேச கூடவே இல்லை நல்லா பேசியிருந்தாங்க அதுக்கு முன்னே எவ்வளோ வேணாலும் டைம் கொடுத்தாங்க பல்வேறு நிகழ்ச்சிகளில் கருத்து கேட்டு கூப்பத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் நடந்திருக்கு இது மூணு மணி நேரம் பிரச்சனை இல்லையே எல்லா கட்சி பிரதிநிதிகளையும் வந்திருப்பாங்க இல்லை பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க அவங்க யாரையுமே இவங்க பேசவுடில்ல நல்ல வேலை பேசவுள்ள அப்போ நாங்கள் இருந்து நாங்கள் அவங்கெல்லாம் உட்கார சொல்ல சொன்னதுனால நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் அங்கே இருந்ததுனால அந்த சில பேத்துக்காவது கருத்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது அப்போ திருமுருகன் காந்தி வந்து பேசினார் அவரெல்லாம் நாங்கள் வந்து மே பதினேழு இயக்கத்தில் ஒரு ஒரு அறிவார்ந்த இளைஞர் ஏதாவது ஒரு முற்போக்கை செஞ்சுருப்பாங்க அவர் மாதிரி இந்த கூட்டத்தில் வள வள கொல கொலன்னு ஒரு பதில் சொன்ன ஒரு ஆளே பார்க்க நாங்கள் இல்லை என்ன சொன்ன வந்தார் அவர் என்ன சொல்கிறாருன்னா அதான் நான் தான் சொல்கிறேன்னே நம்மள மாதிரி புரிந்திக்கக்கூடிய தன்மை உள்ளவருக்கே அவர் என்ன சொல்கிறான்னு தெரில பேனா வந்து வேறு நிலையே தான் பேசிட்டு வந்து கடலில் வைக்கக்கூடாதுங்கிறத வைக்கக்கூடாது கூட போல்டாக சொல்ல மறைமுகமாக சொல்லிட்டு போகிறார் திராவிட இயக்கத்தை எதுக்குறாங்க அதுக்கு திராவிட இயக்கத்துக்கு கலைஞருக்கு என்ன சம்மந்தான்னு நான் கேட்குறேன் நீங்கள் சொல்லுங்க ஒரு பத்திரிகையாளர் திராவிட இயக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல நீதி கட்சியிலேருந்து அவங்க 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 வரலாறுன்னு சொல்கிறாங்க இவர் பிறந்ததே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு பின்னாடி வந்து இவங்க தீகா நீதி கட்சியை தீக்காவிலிருந்து இவங்க கபாலிகாரம் பண்ணாங்க இருந்து திமுக பிரிஞ்சுது ஆனாலும் அவர்கள் நீதி கட்சி விடாத ஐம்பதாவது பொண்ணு மொத்தமாக நூறு வருஷத்துக்கு அவங்க சொந்தம் கொண்டாடுறாங்க சொந்த சொந்த இவங்க கொண்டாடுறாங்க சரி இவங்க சுற்றுச்சூழல் அப்படின்னு வரும்போது இவங்க யாரையாவது கூப்பிட்டு ஏப்பா இந்தியாவில் ஒருத்தாங்க தண்ணீர் மனிதன் இருக்காங்க ராஜேந்திர சிங் யாருன்னு ஒரு திமுக கூப்பிட்டு கேளுங்க அதாவது அங்கே வந்திருந்தவங்களை தெரியும் அங்க வந்துருந்தவங்க ஒருத்தனுக்கு தெரியாது ஜாதவ பயங்கன்னு ஒருத்தர் ஒரே ஆள் ஆயிரத்தி அறநூறு ஏக்கர் அசாமில் உருவாக்கிருக்கான அவங்க ஏன் எங்க அமைப்பில் மரம் மாசிலாமண்ணு ஒருத்தர் இருக்காரு அவர் எப்படி மரங்களை உருவாக்கி வச்சுதான் இருக்கு இவங்க ஏதாவது இருக்குதா எங்க அமைப்பில் இருக்கிற சுற்றுச்சூழலுக்கு இப்ப சென்னையில இருந்து எங்க தங்கை வெண்ணிலான்னு ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணையும் இது சேனாதிபதியும் உட்கார வைப்போம் யாருமே வேணாம் வேணாம் அவசியமா இது எந்த அளவுக்கு கடற்கரை மக்களை

இதை வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கவிதை கூட நான் சொல்லலான்ட்டு இருக்கேன் அது ரொம்ப நாளாக இவர் வந்து இவர் கண்ணதாசன் கண்ணதாசன் வந்து தமிழில் வந்து கருணாதி அவர்களா கண்ணதாசன் அவர்களான கண்ணதாசனை மிஞ்சியவர் கிடையாது கலைஞர்னு எங்கள் எனக்கு ஒரு கருத்து இருக்குது ஏன்னால் நாங்களும் புத்தகத்தை வாசிக்கலாம் எல்லாருக்கும் அதுதான் கருத்து இவர் வந்து சொல்கிறாரு கண்ணதாசனாக ஒரு கவிஞன் ஆன்னு சொல்லிடுறாரு அதுக்கு அவர் ஒரு கவிதை கவிதையை எழுதிருக்காரு பலமுறை படித்தா இதன் மூலியமா சொல்றேன் அஞ்சாத சிங்கம் என்றும் அன்றெடுத்த தங்கம் என்றும் பிஞ்சான நெஞ்சினர் முன் பேதையர் முன் ஏழையர் முன் நெஞ்சார பொய்யுரைத்து தன் சாதி தன் குடும்பம் தான் வாழ தனியெடுத்து பஞ்சாங்கம் பார்த்திருக்கும் பண்புடையான் கவிஞனில் நானோ கவிஞனில்லை என் பாட்டும் கவிதை அல்ல பகுத்தறிவை ஊறு குறைத்து பணத்தறிவை தனக்கு வைத்து தொகுத்துரைத்தை பொகளுக்கும் சோடனைகள் செய்து வைத்து நகத்து நுனி உண்மையின்றி நாள் முழுவதும் வேடமிட்டு மடத்தில் உள்ள சாமி போல மாமாய கதை உரைத்து வகுத்துணரும் வழியறியா மானிடத்து தலைவர் என்று பிழைத்திருக்கும் ஆண்மையில்லா பேதையனே கவிஞனில் நானும் கவிஞ என் பாட்டும் கவிதை இல்லை இது நான் சொல்ல கண்ணதாசன் வந்து கண்ணதாசன் வந்து சமகாலத்து மனிதர் அவர் வந்து ஐயா கரஞ்ச கருணாநிதி பார்த்து இப்படி சொல்கிறார் அப்போ அவருடைய தமிழ் கலைஞர் வந்து தானாக சிந்தித்து எதை எழுதிதா எனக்கு தெரியல தழுவல் பொன்னர் சங்கராக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் தாய் காவியமாக இருக்கட்டும் எல்லாமே தழுவல் அப்படிதான் தான் படிச்சிடும் நல்ல வேலை இவர் சங்கத்தமிழ் குரல் ஓவியம் எல்லாமே எல்லாமே தழுவிதான் இருக்கா சங்கத்தமிழ்ங்கிறது இருக்கா குரல் ஓவியம் ஏதாவது குரல் ஓவியத்தை எழுதிருக்காரு நீங்கள் சொன்னீங்களா அதுக்காக சொல்கிறேன் எழுதிருக்கிறார் மூ வரதராசன் ஒரு மாதிரி எழுதிருக்காரு தான் பிறந்த மண்ணையும் வீட்டையும் அந்த பிறந்த மண்ணில் வாழ்பவன் ஆழ்வது தான் ஒரு ஆண்மை அப்படின்னு ஐயா சாளமன் பாப்பா வந்து தான் பிறந்த வீட்டையும் நாட்டையும் எவன் ஒருவன் ஆளுகிறானோ அவனே நல்லாண்மை உள்ளவன் சொல்கிறார் இவர் சொல்கிறார் நல்லவன் நல்லாட்சி செய்வன் ஆழ்வன் தான் நல்லாண்மை உள்ளன்னு எழுதியிருக்கிறார் ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் இந்த மண்ணில் பிறக்காதவர் இந்த இனத்தை சாராதவர்னு நான் சொல்ல ஐயாவுக்கே அது புரிஞ்சிருக்குது அதனால குடலோவியம்லாம் தழுவி எழுதியிருக்கார் அவளையே அவராக கிரியேட் பண்ணதுங்கிறது எதுவுமே இல்லை ஒரு முக்கியமான கருத்து நம்ம சொல்லணும் ஐயா சார் விவேதான்னு ஒரு எழுத்தாளர் இருக்கார் எப்படிங்க உங்களை தமிழ்நாட்டில் இவ்வளோ வரைக்கும் உயிரோடு விட்டு வச்சுருக்காங்கன்னு அவர் கேட்குறாரு நல்ல வேலைங்க இதை நான் கேரளாவில் எழுதலை ஏன்னா கம்யூனிஸ்ட்காரெலாம் கொஞ்சம் படிப்பான் இங்கே இருக்கவங்களாம் திராவிட இயக்கத்தை சேர்ந்த வந்தானங்க இவங்க இவனுக்கும் படிக்க மாட்டான் இவங்களுக்கு அண்ணாதரை தான் ஷேக்ஸ்பியர் கண்ணாடி தான் பெருண்டாசா அதனால் நான் எழுதுறதெல்லாம் படிக்கிறதில்ல அதனால் விட்டு வச்சுருக்கேன்னு அவர் சொன்னார் அப்படி தான் இருக்குது அவங்களுடைய அறிவு இப்படி நிறையா பழைய செல்வமும் பண்பும் கழகத்திற்களை புகின்னு பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்தில் காலை புகும்னு ஒரு குரல் இருக்குது அதாவது நீ வந்து சேர்த்து வச்சிருக்க செல்வமும் அவன் பண்பும் கழகத்துக்குள் காலை வைத்தால்னா அதான் சூதாட்ட இடம்னு சொல்கிறான் அப்போ கழகம் என்றாவே சூதாடுகின்ற இடம்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டு ஐம்பத்தேழுலாம் முதல் முதல் இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலாம் போட்டி போடல

வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஒட்டுமொத்த உள்ள அரங்கத்தில் வேற என்ன நடந்துட்டு வந்து பேசிட்டு வந்து அவரை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்புறம் நம்ம பசங்கலாம் வந்து சத்தம் உடனே காவல்துறை விட்டுட்டாங்க உண்மையிலேயே அவங்க வந்திருந்தவங்க எல்லாம் முன்னாடி வேட்டி கட்டிட்டு திமுக பொறுப்பாளர்லாம் உட்கார்ந்தாங்க ஒருத்தர் எந்திரிச்சு அமைதியான்னு சொல்ல ஆனால் எங்கள் தம்பிகள் வந்து எல்லாம் எந்திரிச்சு சத்தம் போடும்போது ஒவ்வொரு முறையும் சீமான உடுப்பா அவங்க கருத்து பேச எல்லாம் அமைதியாக உட்காருங்க அமைதியாக உட்காந்து கிட்டத்தட்ட முந்நூறு நாலு பேர்த்தையும் கட்டுப்படுத்தலாரு ஒரு வார்த்தை கூட எதுவும் சொல்ல அப்படியே எல்லாம் உட்காந்துட்டாங்க உட்கார்ந்து இடம் இல்லை நாற்காலில் முன்னாடி எல்லாரும் அண்ணனை சுற்றி உட்காந்து ஏன்னா அவங்க திட்டமிட்டு இது இடம் இருக்கக்கூடாதுன்னு சீமான் வருவார் அவர்கள் தாக்குவதற்காக திட்டமிட்டு தான் வந்தாரு ஆனால் எங்கள் கூட்டத்தையும் எங்களுடைய வேகத்தையும் பார்த்த உடனே இந்த கூட்டத்துக்கிட்டே இது செல்லுபடியாவாதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா அறுபத்தி அறுபத்தி மூணு அறுபத்தஞ்சி அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் மூலமாக அந்த இளைஞர்கள் மூலமாக ஆட்சிக்கு வந்தவொடன்னு நீங்கள் இவ இவங்க அதே மாதிரியான ஒரு எழுச்சி முக்கிய இளைஞர் கூட்டம் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியினுடைய பின்னாடி திரண்டு இருக்குது அதனுடைய வேகத்தை அவங்க பார்த்த உடனே அவங்க அமைதி ஆயிட்டாங்க ஒன்னே அண்ணன் சீமானை பேசுறத கூப்பிட்றாங்க அவங்க பல முறை அரசியர்கள் ஓரளவுக்கு இன்றைக்கு கொஞ்சம் நியாயமாக நடந்துக்கிட்ட மாதிரி தான் எனக்கு தெரியுது அவங்களும் பல முறை சொன்னாங்க

அறிவிச்ச உடனே அவங்க கூட்டு வந்தாங்க பாருங்க பொதுமக்கள் அந்த பொதுமக்கள் அவங்களே எந்திரிச்சு ஓன்னு எல்லாம் கை தட்ட உடனே அவங்க யாருக்குமே மூஞ்சல் இல்லையா இல்ல அண்ணன் மேல போன உடனே பேசாதே பேசாதே சொந்த காசுல சூனி சொல்றது அந்த கூட்டமே கருத்து கெட்டு கூட்டு வந்தான் ஏன் பேசாதே சீமான் பேசினா அவங்களே மாத்திருவாருன்னு அவங்களுக்கு தெரியுது அதாவது நான் அண்ணன் இல்லை எங்கள் சுற்றுச்சூழல் பாசறை தங்கிச்சுட்டு அவங்களால பேச முடியாங்கண்ணா அண்ணன் அளவுக்கு புள்ளி உரமாக மலையை பற்றியோ இல்லை அருவியை பற்றியோ இன்றைக்கி காடுகளை பற்றியோ காற்றை பற்றியோ அவங்கள பேசுறது ஒரு ஆள் கிடையாது இன்னைக்கு ஐயோ சீமான் பேசுனேன் இருக்கிற ஆள் நம்மளாலேயும் மாத்திருவாங்களேன்ட்டு எல்லாம் எந்திரிச்சு பேசாத பேச அப்படின்னு சத்தம் போட இருந்துச்சிட்டாங்க இவங்களுக்கெல்லாம் பயப்படுற பயப்படுறாளா சீமன்ன கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது பலமுறை சிறைப்படுத்த போது கூட அஞ்சாதவர் அவர் தன்னுடைய பேச்சு இப்போ கருத்தை சொல்வதற்கு ஒரு இயக்குனராக இருந்து முதல் முதல்ல ராமேஸ்வரத்தில் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து தொடர்ந்து கைது செய்யப்பட்டு இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி இளம் தலைவர்கள் இன்றைக்கு இருக்கிற இளம் தலைவர்கள் அதிக நாள் சிறையில் அறிவித்தவர் அவர் தான் வேற யாரும் கிடையாது இவங்கெல்லாம் பயப்படுவாரா மேடை யார்னாரு பேச ஆரம்பிக்கிறார் திருப்பி சத்தம் அவர் பக்கத்துலேயே போயிட்டார் அவர் இவங்க ஒரு நாள் முழுக்க சத்தம் போட்ட நாள் நின்று தன் கருத்தை பதிவு செய்து போகிற தலைவன் அவங்களுக்கு தெரியல அப்புறம் அவர் பேசும்போது சொல்லிட்டார் தம்பி உட்காருமா உங்களின் ஜெய்த்து தான் பேசுகிறேன்ட்டார் அப்போ அவர் சொன்னார் நாங்கள் இவ்வளோ எதுக்குறோம் இது சுற்றுச்சூழலுக்கு எதிரான விஷயம் பேனாவை எங்கே வேணாலும் போய் வச்சிக்க அது அவங்க சொந்த காசில் எங்கே வேணாலும் போய் வச்சுக்கிட்டுமே ஒவ்வொரு தீமுக மாவட்ட செயலாளர் அறிவாரியத்துக்கு முன்னாடி வச்சிக்கங்க இல்லை இப்போ இருக்கிற சமாதிரியே வச்சுக்கோ ஒவ்வொரு ஊர்லேயும் மாவட்டத்துலேயும் ஒன்றியத்திலையும் கூட அவங்க தீமுக அலுவலகம் வச்சுருக்காங்க அவங்க மெத்த மேலே வச்சுக்கிட்டுமே ஆட்டனா டவர் மாதிரி பேனா டவரை அந்த சொந்த காசை கொடுத்து அவங்க வச்சுக்கிட்டு மேடம் நம்ம நான் சொல்கிறான் பொது இதை எதுக்கு வைக்கணும் அதனால் இன்னும் பாதிப்பு இருக்குது அம்பானி துறைமுகத்தை எதுக்குறோம் ஏன் எதுக்குறோம் கடலுடைய நீரோட்டம் ஆறு மாதத்துக்கு இந்த பக்கம் இருக்கும் அந்த பக்கம் ஆறு மாதம் இருக்கும் அப்போ மணல் இப்படியும் போவோம் அப்படியும் வரும் இதெல்லாம் கட்டிட்டால் ஒவ்வொரு இடத்துல தேங்கிட்டால் அங்கே வந்து அது முகத்துவாரங்கள்ங்கிறது அந்த களிமுகத்தில் தான் நல்ல இறால் கிடைக்கும் நல்ல மீன் கிடைக்கும்னு மீனவ மக்கள் சொல்கிறாங்க அவங்களுடைய கருத்தை கேட்காத இவங்க எதுக்கு வைக்கிறாங்கன்னா எழுபத்தஞ்சு விழுக்காடு அகில இந்திய மீனவர் சங்கம் இவங்க எங்கள் நண்பர் பரணின்னு ஒருத்தர் ஒரு அமைப்பு எல்லாருமே வந்து வேணாம்னு தான் சொல்றாங்க ஆனா இவங்க வந்து கேட்கல அதை வச்சே ஆகணுங்கிற ஏற்கனவே முன்கூட்டி திட்டம் திமுகவுடையது மக்களுக்கு எதிரான விஷயத்த யார் ஒருத்தர் வச்சாலும் அதை வந்து இது ஏன் சீரணி அரங்கன்னு ஒன்று இருந்தது மெரினா பீச்ல அதை வந்து ஜெயலலிதா வந்த அதை எடுத்தது எதுக்காக எடுத்தது அதுக்கு எதிரான பிரச்சாரங்கள் அதிகமா நடக்குது அப்படின்ன உடனே அதை எடுத்தாங்க அதுக்கப்புறம் இவங்க கருத்து சுதந்திரத்தை பேசுறவங்க தானே வைக்க வேண்டியது தானே சரி அதுக்கு பிற்பாடு இவங்க ரெண்டு பத்து வருஷம் ஆண்டாங்க இல்லையா இப்போ ஆண்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதே இது அமைக்கணுமா இல்லையா கடற்கரைக்கு வெளியில் அதுவும் மீன மக்கள் பல பேர் வெயில் காலத்தில் அங்கே தான் போய் படுக்கிறாங்க வலையை உணர்த்துகிறாங்க அப்போ அங்கே போய் அதை அதை வைக்கல மக்களுக்கு தேவையானதை வைக்கல தேவையில்லாத வைக்கிறதுக்கு காளிகளை கொண்டு வந்து அங்கே இறக்கி கருத்து சொந்த கருத்து சொல்கிறவங்களை எதிராக அடித்த கூட தயாராகிட்டான்னு வச்சுங்களேன் நம்பளலை மற்றவங்கள அந்த அளவுக்கு ஒரு காளிகளின் கூட்டமாக அந்த கூட்டத்தை நடத்தி அனுப்பிவிட்டாங்க அதுக்கு அண்ணன் வெளியே வந்து தன்னுடைய கருத்தை ஆணித்தரமாக சொல்லிட்டார் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும் புரியுதா ஹலோ பாருங்க நினைவு சின்னம் வைக்க வேணாம்னு யாரும் சொல்லலை ஆனால் கடலுக்குள்ள வைக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் எங்கே வேணாலும் வைங்க ஆனால் கடலுக்குள்ள வைக்கக்கூடாது அது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு வரும் நீங்க எல்லாம் உங்களுக்கும் சேர்த்தா நாங்கள் பேசிட்டு இருக்கோம் உனக்கு எதை பற்றி அக்கறை இருந்திருக்கு உனக்கு எதை பற்றி அக்கறை இருந்திருக்கு உங்களை கடற்கரையில் புதைக்க விட்டது தப்பு சரிதா நீ ஒரு நாள் நான் வந்து சீமான் பேசுவார்னு அறிவிச்ச பிறகு அவங்க கூட்டு வந்து ஆட்களே எல்லாம் கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுவுள்ளே அவங்க யாருக்கும் மூஞ்சிலே ஈயா இல்லை என்னடா நம்ம இப்படி கூப்பிட்டு வந்தவங்கலாம் அவங்க பக்கம் சாஞ்சிட்டாங்களேன்ட்டு அண்ணா மேடைக்கு போன உடனே திருப்பி பேசாதே பேசாதே அப்படின்ட்டு ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் பல திமுக அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணாதிமுக அவருக்குன்னு நம்ம விமானத்தில் போகும்போதும் தொடர் வண்டியில் போகும்போதும் அவங்க பேரை சொல்கிறது நாகரிகமாக இருக்காது நாங்களாம் சீமான் பேச்சை கேட்டு தாங்க தூங்குகிறோம் சீமான் பேச்சை கேட்டிருக்கோம் என்னப்பா இப்படி சில சில பேர்லாம் ரொம்ப நம்பிக்கையாக நீங்கள் வரணும் நீங்கள் ஒருத்தர் தான் சரியான சரியானாலே அவங்க சொல்கிறாங்க திமுக ஆட்களே அது வந்து இதை கேட்குறவங்களுக்கு பல பேர்த்துக்கு தெரியும் யார் யார் சொல்லிட்டு கேக்குன்னு அவங்களுக்கு தெரியும் அதை நம்ம சொல்லக்கூடாது பல பேர் அதில் உங்களுக்கு ஏன் சொல்ல இவ்வளோ தூரம் இப்போ உதயாநிதிக்கு பொறுப்பு கொண்டு வந்த போது பிடிக்காத பல பேர் எவ்வளோ பேர் புலம்பியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும் அப்படி அவங்கலாம் அழைத்து வரப்பட்ட ஆட்கள் உடனே அண்ணன் பேச ஆரம்பிக்கும் போது திருப்பி சத்தம் அண்ணனே நேரடியாக அங்கே போயிட்டார் இதுக்கெல்லாம் அஞ்சுற ஆள் கிடையாது அண்ணன் சீமான் உங்களுக்கு தெரியும் கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கும்போதும் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போதும் பல முறை சிறைப்படுத்தப்பட்ட போதும் தொடர்ந்து தன்னுடைய கருத்தை ஆடித்தரமாக சிறைக்கு அஞ்சாது இவங்களுடைய கொடுமைக்கு அஞ்சாது செயல்பட்டவர் தான் அண்ணன் சீமான் அது இப்போ அப்போ ஒரு ஆள்

லாரி ஓட்டிகிட்டு போகிற சுமை விந்து போட்டு வரத்துக்கு நிறுத்தி அண்ணன் காரை போடணுன்னு வந்து அவராக சாப்பாடு எடுத்து போட்டு அவருக்கு வண்டி வாடகை கொடுத்த காசை கொண்டு வந்து தாங்க டீசல் போட்டுக்கங்க என்னால் முடிஞ்சதுன்னு கொடுக்குறாரு வேணவே வேணாண்டார் அண்ணன் வாங்கிட்டு போகணுன்னு அளவுக்கு மக்கள் இப்போ தெரிஞ்சுட்டு நீங்கள் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பா சிப்காட் இடம் எடுக்கிற உழைப்பா இதுக்கு கால்வாயிலுக்கு சிமெண்ட்டு போடுறதா எட்டு வழி சாலையா உங்களுக்கு தெரியும் நேர ஆசிரியர்களா டிடிஎழன் ஆசிரியர்களா செவிலியர்களா அத்தனை பேரும் தேடுறது ஒரே ஆள் தான் அண்ணன் சீமான வர சொல்லுங்க சீமான வர சொல்லுங்கன்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு தப்பு நடந்தால் தட்டி கேட்டால் நீ என்ன பெரிய கம்யூனிஸ்ட் அம்மா இன்றைக்கி அதே நீ போய் தட்டி கேட்டால் நீ நாம் தமிழர் வாங்குறான் உங்களுக்கு இது கிருஷ்ணகிரியில் போங்க அந்த விவசாயிகள் சீமானாக தான் வாங்குறான் கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட ஒருவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் கட்சி வாழ்க சீமான் வாழ்கன்ட்டு அதை பேச ஆரம்பிக்கிறார் அவர் எங்கள் கட்சி உறுப்பினரே இல்லை கன்னியாகுமரியில் கனிம வளத்து இதை நாங்கள் எவ்வளோ பெரிய போராட்டத்தை நடத்தினோம் இப்போ தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு எதிராக அங்கே போய் பேசும்போது மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட ஒரு தம்பி மலையாளம் தமிழ் வந்து எங்களுக்கு வந்து எங்கள் பாட்டி மொழி மலையாளம் எனக்கு தாய்மொழினா தமிழ் எங்கள் பாட்டி மொழி மலையாளத்திலே பேசி உதறான் அவன் நாம் தமிழர் கட்சியே கிடையாது எதுக்காக சொல்ல வரேன்னா அப்படி இன்னைக்கு சமூகத்தில் மக்களுடைய மாற்றம் வந்திருக்கு மாற்றம் வந்திருக்கு மாற்றத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு நபர் சீமான் மக்கள் மனதில் தெரிஞ்சிருச்சு அதனால தான் அவங்க கூட்டிகிட்டு வந்த நபர்களே சீமான் பேசுவார்னு உடனே அவன் கைத்தட்டுறான் பல பேர் அவங்க பேசும்போது உக்காரியா அவர் பேசணும் பேசணும்னு சொல்கிறான் அப்போயும் வெறும் ஒரு கும்பல் அது கூட்டம் கூட இல்லை கொள்கைக்காக கூடுவது தான் கூட்டம் அது கும்பல் கலவரம் செய்கிற கும்பல் அது அது அண்ணன் உடனே தம்பி உனக்கு சேத்தாப்பா பேசுகிறேன் அப்படின்னு ஒன்று திருப்பி பேசியிருந்தேன் அண்ணன் விடாத தன் கருத்தை ஆணித்திறமாக சொல்லிட்டார் பேனா வைக்கிறது உங்களுடைய முடிவு அது வைங்க ஆனால் கடலில் வைக்காதீங்க அது சுற்றுச்சூழலுக்கு எதிரானது மீனவர்களுக்கு எதிரானதுன்னு ஆணித்தரமாக நம்ம கருத்தை பதிவு பண்ணிட்டார் திருப்பி சத்தம் போட்டுட்டு அந்த அதிகாரி சொன்னாங்க காவல்துறை அதிகாரியும் சொன்னால் அவங்க கேட்கல அவங்களுக்காக அதை நம்ம பேசலை பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்காகவும் தான் சீமான் பேசுறார் அதை அங்கே பண்ணிட்டு வெளியே வந்து மீடியா ஃபுல்லாக இவங்களுடைய இதை காமிச்சுட்டு தான் இருந்தது அதை பார்க்குற ஒருவர் கூட அது கருத்து கேட்டு கூட்டும்ல இல்லைப்பா அந்த இடத்துல வந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு நேரத்தில் வந்துட்டு சும்மா இருங்கப்பா அப்படின்னு ஒரு கற்று கத்துனார் சுற்றி என்ன நடந்தது இல்லை பேச விடல அண்ணன் எந்திரிக்கும் போது பேச விடல போய் அவர் பேரை அறிவித்த பிறகு பேச வேணாங்கிறாங்க கருத்து சொல்ல மற்றவங்களுக்கு கேட்கணும் இல்லையா கருத்தை மற்றவர்களுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கணும்ல அட்லீஸ்ட் அது வந்து அரசாங்கம் குறிப்பெடுத்துட்டு இருக்கு அவங்களுக்காக தெரியணும் இல்லை அது என்ன பேசுகிறாரு சரி நீங்க வச்சிங்கன்னா மீதி வச்சிங்கன்னா உடைப்பா அப்படின்னு சொல்கிறது ஒரு தலைவருக்கு அழகான கேள்வி இருக்குதுல்லப்ப நீங்கள் கண்ணகி சிலையாக நம்ம எடுத்தது யோசிச்சு பாருங்க கண்ணகிங்கிறது வந்து இவங்களால் உருவாக்கப்பட்டது இல்லை அது தமிழர்களுடைய அது ஒரு ஒரு காவியத்தின் ஒரு கதாபாத்திரம் அது தமிழர்களுடைய நீதி நெறி பண்பாடு எல்லாத்துலேயுமே அதில் இருக்குது அதுன்னு ஒரு அடையாளம் அந்த சிலையை இவங்க எடுக்கிறாங்க சீரணி அரங்கத்தை உடைக்கிறாங்க ஐயா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சிவாஜிங்கிற இந்த தமிழ்நாட்டில் என்ன உலகத்தில் மெவலாக மார்லின் பிராண்டோ கிரீக் டக்லஸ்ஸு பெரிய பெரிய நடிகரெல்லாம் ஒத்துக்கொண்ட ஒரு பெரிய நடிகனுடைய சிலையை தூக்கிட்டு போய் எங்கேயோ வைக்கிறீங்கிறேன் அப்படி இருக்கும்போது ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வெறும் முப்பது ஆண்டுகளாக அது அவர் ஜெயித்த இதெல்லாம் நீங்கள் வாக்கு கணக்கு எடுத்தீங்களா கருணாநிதி வேணான்னு ஓட்டு போட்ட வாக்கு தான் அதிகம் நீங்கள் கணக்கு எடுத்து பாருங்கள் என்னென்னா அயோக்கியர்கள்லாம் ஒன்று கூடுவார்கள் நல்லவர்கள் பிரிந்தே கிடைப்பார்கள்ங்கிற மாதிரி பிரிந்து பிரிந்து இருந்துட்டாங்க வேணான்னு ஓட்டு தான் அதிகம் வேணுங்கிற ஒரு சொற்ப சிலர் ஒரே சின்னத்துக்கு போட்டதுனால அவர் முதல்வர் அவர் இதை போய் அங்கே வைக்கிறோம்னா அது இந்த நாட்டுக்கு அவசியம்லாம் எடுக்கிறதுன்னு சொல்கிறதா ஒரு தலைவனுடைய கருத்தை ஒழிய அயோத்தியோ அதை நான் பார்த்துட்டு இருக்கோம்ல ஒருத்தர் வைத்து விட்டார் என்பதற்காக தவறு என்றால் சரி செய்ய கூடாது தமிழனுடைய சுற்றுப்புற சூழலை பாதிக்குது அப்படின்னு தான் சொல்றாரு மக்களுக்கு நீங்க யோசிப்படுதா மீனவர்கள் வந்து ரெண்டே பேர் தான் இந்த நாட்டில் இந்த உலகத்திலேயே சுயமரியாதையாக இருப்பவர்கள் விவசாயிகளும் கடலில் விவசாயம் செய்யக்கூடிய மீனவர்களும் தான் ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புக்கு முதன்மையாக இருப்பவர்கள் விவசாய மீனவர்கள்தான் ஒரு நாட்டினுடைய விவகாரத்துக்கு அன்றைய காலத்தில் காலத்தை செலுத்தி ஏ திரையுடையும் திரையாடியும் மற்ற நாடுகளில் போய் ஆன செல்வங்களை கொண்டு வருவதற்கு காரணமானவர்கள் மீனவர்கள் தான் அவங்க வந்து ஒரு அறிவிக்கப்படாத சம்பளம் வாங்காத இராணுவம் அவர்கள் ஏன்னா இப்போதானே விமானம் வந்திருக்கு அன்றைக்கி வரவன் எல்லாம் கப்பல் மூலமாக தான் வந்துருக்கணும் வரவன் திராடானா அயோக்கியனா வியாபாரியாக எவனுக்கு தெரியும் அவனை மீறி தான் உள்ளே வர முடியும் அப்போ பாதுகாப்புக்கு இருக்கிறவர்கள் மீனவர்கள் தான் என்னுடைய மாணவ மீனவர்களில் சாகரமாலா திட்டம் பல்வேறு திட்டத்தின் கா போட்டு மீனவ பாதுகாப்பு சட்டம் எல்லாத்தையும் போட்டு முடக்கிட்டாங்க நீங்க பலவேறு நீங்கள் இருந்து நீங்க இது வரைக்கும் எடுத்தீங்க நீங்க பலவேறு காலிலிருந்து குளச்சல் வரைக்கும் முப்பத்தாறு மாவட்டங்கள் அவங்களுக்கு கீழே இருக்குது எத்தனை மீனவர் பிரதிநிதி இவங்க பொறுப்பு கொடுத்துருக்காங்க சொல்லுங்க இவங்க மீனவர்களுக்கு நல்லது செய்யறதுன்னா ஒண்ணு இல்லைங்க ஐயா சிங்கார வேலர் யாரு இவங்க பெரியார் மண் பெரியார் மண் இவருக்கு முப்பது வருஷத்துக்கு பிறந்து வருங்க ஆயிரத்தி எட்நூத்தி பெரியாரையே வந்து ரஷ்யாவுக்கு அனுப்பிச்சு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல ஐயா பிறகுறாருங்க இவர் பிறந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதுல பெரியார் பிறகு இருபது வருஷத்துக்கு முன்னே பிறந்தவர் அப்போவே உங்களுக்கு தெரியும் வழக்கறிஞர் ஒரு மீனவ குடும்பத்தில் பிறந்து இவர் மாதிரி உயர் சாதி குடும்பம் இல்லை மீனவ குடும்பத்தில் பிறந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பிக்கும் போது அந்த ஆரம்பிக்கப்பட்ட ஐந்து பேரில் இவர் ஒருவர் இவர் தமிழில் தான் மாநாடே நடக்குது அதான் இவர் துவக்கறதுலேயே இவர் ஒரு ஆள் இன்றைக்கி இருக்க லேடி வெல்லிங்டன் ஸ்கூல் பாருங்கள் ஐயா வந்து காந்திஜி பே பேச்சை கேட்டு ஒத்துழைமை இயக்கத்தின் காரணமாக நான் இனி முதல் இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வழக்கறிஞராக இருக்க மாட்டேன்னு தன்னுடைய கவனை தூக்கி எறிஞ்சிட்டு வரார் அதன் காரணமாகவே அவருடைய நிலத்தை கையகப்படுத்தி லேடி வெல்லிங்டனுங்கிற பேரை வச்சு அந்த ஸ்கூலை ஆக்கி வச்சுட்டான் அதெல்லாம் சிங்காரோடைய சொந்த இடம் இன்றைக்கி பலாயிரம் கோடி போரும் இவர்களும் அதை மீட்டெடுத்து கொடுக்கல இவர்கள் கூட இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதை மீட்டெடுத்து அவங்க எல்லாம் கடனில் இருந்து அவங்க பேத்தி செத்து செத்துப்போச்சு அவருக்கு ஒரு சில இருக்கா நீங்கள் அதுக்கே கூட நம்ம வந்து சுற்றுச்சூழலுக்கு எதிரில்லாத தீ தீ தீங்கு இல்லாத இடத்துல வைங்க தான் நம்ம சொல்லுவோம் அவருடைய இடத்துல அவருடைய இடத்துல கூட அவருக்கு செல இல்லைங்க இத்தனை மீனவமைப்புன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்களே பெரும்பாலான அமைப்புகள் சரியாக தான் இருக்குது இந்த தி திமுக கிட்ட காசு வாங்கிட்டு பொறிக்கி திங்கிற ஒரு கும்பல் இருக்குது இது வந்து ஐயா சிங்காரவாளருக்கு ஒரு இங்கே ஏன் அவ்வளோ பெரிய கடற்கரை மெரினா கடற்கரை பெரிய சிலை சிங்கார தானே பேரே வைக்கணுங்க எல்லா இடத்துலையும் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அவருடைய தியாகத்துக்கு முன்னாடி நீ யோசிச்சு பாருங்க இவருக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சில் பிறந்தவர் ஐவத்தி தாசர் நாலு மொழி தெரியும் இன்றைக்கு திருக்குறளை நம்ம பார்க்கறோம்னா அவங்க பாட்டம் கா காத்தவராயன் மூலமாக தான் நமக்கு இந்த திருக்குறளே கிடைச்சிருக்குது அயோத்திதாசருக்கு என்ன இவங்க பண்ணி வச்சுருக்காங்க ரெட்டமலை சீனிவாசனுக்கு என்ன இவர்கள்லாம் பெரியாருக்கு மூத்தவர்கள் ஏன் வா உசியே பெரியாரோட ஏழு வயசு பெரியவர் அன்றைக்கு சவுத்து தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய வழக்கறிஞர் அளவுக்கு பெரியார் சொல்லுங்கள் பெரியாருடைய கல்வி தகுதியும் வா கல்வி தகுதியும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் செல்வந்தத்தை ஒட்டு ஒப்பிட்டு பாருங்க அவரை விட செல்வந்தர் கடைசியில் ஆனாரு அவருக்கு ஏதாவது இவங்க தூக்கி நிறுத்தியிருக்காங்களா வாவுசி சிலகி மாலை போட போகிறார் அண்ணன் சீமான அண்ணன் ஏன் நீ உடஞ்சி விழுந்துரும் போங்கன்னு சொல்கிறாங்க காவல்துறை நீங்கள் அதை விடுங்க பள்ளிக்கூடம் இன்னைக்கு தனியார்கிட்ட கொடுத்துருங்க யார் சிலை திருட்டு வழக்கில் சம்மந்தப்பட்டாரோ அந்த சீனிவாசன்ட்ட போய் நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் பள்ளிக்கூடம் இல்லை நீங்கள் எத்தனை நூறு கோவில் எத்தனை பள்ளிக்கூடம் தொடர்க்கலாங்க இதுக்கு இதுக்கு நம்ம ஸ்கூல் அந்த காலத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் காமராஜர் பிரைவேட் இருக்கிற நிலத்தெல்லாம் கையேந்தி நிலத்தை கொடுங்க காசு கொடுங்கன்னு வாக்கி அரசு உடம்பையாக்குனாரு இவங்க அரசுரிமை பள்ளி கொடுத்தலாம் ஏற்கனவே திரை சிலை திருட்டு வழக்கில் சிலை திருட்டுங்கிறது சாதாரணம் எடுத்துக்கூடாது சிலை என்பது தமிழனுடைய பண்பாட்டை பாரம்பரியத்தை வெளிக்கொண்டு இல்லை அவர் அப்படிலாம் சொல்லக்கூடாது வந்து அவர் ஒரு பாரம்பரியமான பெரிய தொழிலதிபர் குடும்பம் அப்படின்னா ஐயா வைக்கோ அறிக்கை கொடுத்துருந்தாருங்க அந்த வைக்கோ எல்லாம் வந்துங்க வைக்கோ எல்லாம் வந்து ஒரு அரசியலில் தற்கொலை செய்து கொண்ட ஒரு நபர் அவரெல்லாம் அவர் பேச்சை கேட்டு வியந்து நல்லா ரெண்டு கூட்டத்திலே வந்து அவர் கச்சை விட்டு தூக்கும் போது நான் என்னுடைய ஓவியக் கல்லூரி மாணவனாக இருக்கும் போது நியூஸ் பிரிண்ட் பேப்பரில் கருணாநிதி ஒழிக அன்பழன் கைக்குள்ளி ஒளிகளும் எழுதினவேன் ரெண்டே கூட்டத்தில் அவர் பின்னாடி போனேன் என்னைக்கு வந்து அவர் வந்து எதிர்த்தா யாரை எதிர்த்தாரோ எதுக்காக எழுதினா ஸ்டாலின் வேட்டியில் டீ கொட்டிடுச்சிங்க தாவி போய் அவர் எழுதுகிறார் முதல்ல காலின் உள்ளூர் கலாச்சாரத்தை ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்பித்த இந்த சுயமரியாதை சுடன்னு சொல்லியிருக்க வைக்கிறோம் தான் அந்த ஃபோட்டோ இப்பெல்லாம் பார்க்கும் அப்போல்லாம் நமக்கு தெரியல அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது அஞ்சு பேர் தீக்குளிச்சு சேர்த்தா அத்தனை பேரும் தமிழை அந்த பேச்சுக்கு அவருடைய பேச்சுக்கு இழுக்கப்பட்டு அவரெல்லாம் அரசியலில் தற்கொலை செய்து கொண்ட ஒரு நபர் வாரிசு அரசியல் எதிர்த்து எவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்தித்து தொண்ணூற்றி மூணு கட்சி ஆரம்பித்து இவ்வளோ ஆண்டு காலம் வந்து முதல் கூட்டங்கள் குளித்தலையில் ஆ மீனாட்சி சொல்கிறேன் நான் போகிறேன் நான் வந்து கம்யூனிஸ்ட் குடும்பம் கம்யூனிஸ்ட்கிறேன் நான் அந்த கூட்டத்துக்கு போகிறேன் குடவாசலை தலைவாசலாக அமைத்து கொடுத்து அண்ணன் அவர்களே அப்படிலாம் பேசும்போது கூட்டம் பதிமூணு மணி நேரம் கடந்து போகுது இன்றைக்கி அந்த கூட்டம் அத்தனை பேரும் அண்ணன் சீமானின் பின்னால் பிரபாகரனுடைய தலைமையின் தத்துவத்தை ஏற்று இருக்குது அதனால் அவர் கருத்தையெல்லாம் நம்ம வந்து அண்ணன் கொஞ்சம் பெரியவர் அவருக்கு சரி நீங்கள் கருத்து சொல்ல போகிறது கேட்குறது கருத்து தான் கருத்து தான் சொல்லணும் வாய்ஸ் அவடால் பேசக்கூடாதுன்னு உங்கள் இருந்து போன தம்பி ராஜீவ்காந்தி வந்து பதிவு போட்டிருக்கிறார் அங்கே வந்துட்டு பார்த்துட்டு போனோம் அங்கே வந்து நான் களத்தில் இருந்தேன் நான் நடக்கும் போது ஆரம்பிக்கும் போது இருந்து கடைசியில் அண்ணன் கார்ல ஏத்தி ரூபாய்க்கு நான் இருந்தேன் என்ன பேர் பல பேர் இருந்தாங்க ஏன் அவங்க திமுக காரங்களை கேட்டாவே அவங்க என்ன நடந்து சொல்லுவாங்களே நீ வந்து உங்களுக்கு அழகு என்றால் பேச விடணும் இல்ல ஒரு நான் என்ன சொல்றேன் ஒரு பட்டி மன்றம் வைங்க கருத்து கேட்டு போனாங்க பொது இடத்துல கலைஞருடைய பேனை தேவையா இல்லையா அது கடலில் தேவையா இல்லையா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் மன்றம் வைங்க நீங்க ஒரு மூணு பேர்த்த வைங்க சிறந்த அறிவாளிகளை நாங்க ஒரு மூணு பேர் வரோம் சரி யார் சரியான பொதுமக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டுங்க ஏன் அவசியம் ஏங்க பாதுகாக்கப்பட்ட மண்டலங்கன்னா அது எப்போ ஏற்பட்ட பகுதி எது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் விவேகானந்தர் சிலை இருக்குது திருவள்ளுவர் சிலை இருக்குது இது எல்லாம் கொட்டி நிரப்பப்பட்டு வைக்கப்பட்டதல்ல ஏற்கனவே இருந்த பாறையில் கட்டப்பட்டது நீங்கள் வந்து துபாயில் வந்து பாம் சுமேரியான்னு ஒரு இடம் இருக்குது இப்போதான் நான் போய் பார்த்து கடையில் துத்து வச்சிருக்கிறான் நம்ம கூட தான் திருச்செந்தூரில் கோயில் கட்டிருக்கோம் அதை துத்து கட்டலை ஏற்கனவே கடலுக்குள்ளே அவ்வளோ பெரிய தொழில்நுட்பத்தை நம்ம வச்சுருக்கிறோம் இப்போ நீங்கள் அந்த பகுதியை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஏற்கனவே நீங்கள் பல பேருக்கடல அதானி இதுக்கு பன்னெண்டாயிரம் ஏக்கரை நீங்கள் கொடுக்குறீங்க கொடுத்துட்டீங்க இப்போ இங்கே அது சென்னை சொல்லியே அந்த நீரெல்லாம் கடலில் வச்ச உப்பு நீர் வந்து க வந்துருச்சுன்னா இந்த சென்னை மாநகரமே வந்து இருக்காதுங்கிறான் ஏன்னா எல்லாம் ஊர் நீர் ஆகிட்டால் என்ன பண்ண முடியாது அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி நூறில் நீங்கள் ரெவடியூ ஜெனராஜ் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மாநாட்டில் இருந்து எடுத்து படிச்சிங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறில் பதினாறு மீட்டருக்கு கடல் உள்ளே வந்துடும் சென்னையெல்லாம்ங்கிறான் இதெல்லாம் நம்ம தள்ளி போடுறதுன்னா நம்ம வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் நீங்கள் இதெல்லாம் வச்சுட்டிங்கன்னா இன்னும் தொடர்ந்து இது மக்கள் இன்னலுக்கு தான் ஆளாவாங்க இப்போ பார்க்க போகிறோம் சுற்றுலாத்தலம் ஆயிடுது போகிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் அங்கே போடுவாங்க ஏற்கனவே கடலுக்குள்ளே நச்சு குப்பைகளை கொட்டி மீன் கிடைக்கல மீனவர்களுக்கு பல பல கார்ப்பரேட் நிறுவனங்கள் உள்ளே போய் ஆழ்கடலில் மீன் குடிச்சு குஞ்சு வரையும் அண்ணேடுறான் ஆனால் மீனவன் அப்படி பண்ண மாட்டான் பாரம்பரிய மீனவர்கள் வலையில் வந்தால் கூட சின்ன குஞ்சு மீன்களை விட்டுருவாங்க இது அதனால தான் நீங்கள் வந்து நாற்பத்தஞ்சு நாள் அவங்க வந்து மீன் பிடிக்க காலத்தில் அதை மீன் இனப்பெருக்க கால காலத்தில் மீன் பிடிக்க போகாத இருக்காங்க அவ்வளோ ஒற்றுமையாக நம்ம ஏற்கனவே சொன்னால் ஏன் இவங்க மீனவர்களை அடிக்க பார்க்குறாங்கன்னா ரெண்டு பேர் தான் சுயமரியாதை இருக்கும் ஏன்னா எதையும் எதிர்பார்க்காத விவசாயிகள் வானத்தையும் நிலத்தையும் நம்பியிருக்கிறாங்க இவங்க கடலை நம்பியிருக்காங்க கடலுக்கு போனால் காசு தன்னுடைய உழைப்பை உயிரை பணைய வைத்திருவேன் எவனையும் மதிக்க மாட்டான் தன்னை மட்டும்தான் மதிப்பான் தனக்கு யார் உதவுறாங்களோ தன்னுடைய வாழ்க்கை மேம்பாட்டிற்கு யார் குரல் கொடுக்குறாங்களோ அவள் பின்னால் தான் நிற்பான் அப்போ இத்தனை பேரும் சீமான் பக்கத்தில் தான் நிற்பான் ஏன்னா அவன் சுய தற்சார்பு பொருளாதாரத்தில் சுயமரியாதையோட வாழ்கிறவன் அப்போ இவங்களெல்லாம் கடல் நீ உங்களுக்கே தெரியும் சிங்கார சேனே பல பேர்த்த கடலில் இருந்து கடற்கரையிலிருந்து அப்புறப்படுத்திட்டாங்க அப்படி இந்த இன்னும் இந்த மீனவ மக்களை தன்னுடைய வாழ்கிற இடத்துலேருந்து அப்புறப்படுத்துவதற்காக தான் இந்த வேலையை செய்கிறாங்க அவங்க இப்போ இறுதியாக வந்து அந்த இடத்துலேருந்து நீங்கள் வெளியேறும்போது பிறகு வெளியில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டு அதை சுற்றி நடந்த ஒரு பெருங்கூச்சல் அதுக்கு மத்தியில் என்ன நடந்தது காவல்துறை வந்து அங்கேருந்து அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு காவல்துறைக்கு அவங்க எங்கே சமாதானப்படுத்துறதை விட அவங்கள அதாவது எதிர் தரப்பான இருக்கிற அவங்கள தற்காத்து கொள்வது தான் சிறப்புன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா இங்கே இருக்கிறதுலாம் எப்படி ஒரு அறுபத்தஞ்சி அறுபத்தி மூணு அண்ணாதுறை பின்னாடி இருந்த இளைஞர் கூட்டம் மாதிரி இன்றைக்கு சீமான் பக்கத்தில் திறன்டுச்சின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு ஏன் எங்கக்கிட்ட எங்களுக்கு தெரியுது எங்கே காவல்துறையினுடைய அணுகுமுறை ரெண்டு வருஷத்துக்கு முன்னே எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியுத ஏன்னா அவங்களுக்கே தெரியுது இந்த நாம் தமிழர் என்றைக்கையாக இருந்தாலும் விரைவில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் இவங்களோட தான் நம்ம இந்த அமைப்பை கொண்டு போகணும்னு அவங்களுக்கு தெரியுது அதனால் எங்கக்கிட்டே அவங்க நடந்துக்கிற தான் எங்களுக்கு தெரியுது முதல்லாம் எங்களை சோரொட்டி ஓட விட மாட்டாங்க ஒரு கொடி நட விட மாட்டாங்க இன்றைக்கு வந்து எங்களுக்கு இணக்கமான ஒரு போக்கை தானே அவங்க கடைப்பிடிக்கிறாங்க இவங்க மட்டும் இல்லை இருக்க அதிகாரிகள் எல்லாமே நாம் தமிழருக்கு பெரும் உறுதுணையாக இருக்காங்க அவங்க எங்களை கொண்டு வந்து விட்டால் போதும் வெளியே அப்படிங்கு நினச்சது அயோக்கியோ இவங்க எங்கே உள்ள திருப்பிட்டாங்கன்னா இவங்களை சமாதானப்படுத்த முடியாது ஏற்கனவே ஐபிஎல் போராட்டத்தில் நம்ம பார்த்துருக்குறோம் கட்டுக்கணக்காக தான் கூட்டம் உங்களுக்கு தெரியும் ஆனால் அறுபத்தி மூணு பேருக்கு மேலே கைது செய்யப்பட்டோம் அப்போ இவங்க நினச்சிட்டாங்க கைது செய்தால் நாம் தமிழர் பசங்க சின்ன சின்ன பசங்க பயந்துருவாங்கன்னு அதுக்கு மீறி தான் இந்த கட்சி அதிகமாக வளர்ந்தது அந்த மாதிரி இப்போ வெளியே கொண்டு வந்த போது பத்திரிகை நிருபர்கள் என்ன நடந்தது என்ன நடந்ததுங்கிற ஆர்வத்தில் அவங்க பத்திரிக்கைக்கிற அத்தனை பேருக்குமே நடந்தோம் உள்ளே நடந்தது ஒரு அராஜகம் இது கருத்து கேட்டு கூட்டமே இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சது இன்னும் இத்தனை ஆண்டு காலம் இவங்கள் பெரியாரை படித்து அண்ணாவை படித்து கலைஞரை படித்து இன்னும் கருத்து என்றால் கருத்து என்ற ஒரு அமைப்பே கனிமொழியும் பா சிதம்பரம் பையன் அவனு வச்சுருந்தாங்க இருந்தும் கூட கருத்து என்றாலும் கருத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்றும் இவர்களுக்கு இன்னும் இவர்கள் கழகத்திலிருந்து கற்றுக் கொடுக்கவில்லை என்பதுதான் எங்களுக்கு இது தெரியுது இல்லை இவங்க நினச்சிகிட்டு இருக்காங்க சீமானை வந்து நம்ம ஏற்றி சத்தம் போட்டால் பயந்துடலான்னு ஓ அடிக்க அடிக்கடி சொல்கிறதுனா அந்த பழங்காட்டு நெரிசல் சல சலப்புகள்லாம் அஞ்சாவது தான் திமுகவினுடைய இந்த கோட்டத்துக்கெல்லாம் வந்து நாம் தமிழர் சீமானவோ பயப்பட மாட்டாங்கிறத அவங்க புரிஞ்சிக்கணும் இனிவரும் காலம் எப்படி பெரியாரிட்டிருந்து அண்ணாதுறை இளைஞர்களை பிரித்து எடுத்துக்கொண்டு திராவிட முன்னேற்றங்கள் கழகத்தை ஆரம்பித்தார் ஈழ இரண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பிறகு சுயமரியாதை உள்ளவன் தமிழின உள்ளவன் அத்தனை பேரும் போர்க்குணமிக்க இளைஞர்கள் சீமானின் பின்னாளில் அணி திரண்டு விட்டார்கள் இனிமேல் தான் எங்கள் அதிரடி ஆட்டம் ஆரம்பமாக போகிறது நீங்கள் அனைவரும் பார்க்கத்தான் போகிறீர்கள் ஆனால் இந்த ஆட்டம் மக்களுடைய நன்மைக்கும் பாதுகாப்பிற்கும் அனைத்திற்கும் மண்ணினுடைய நலத்திற்கும் மக்களுடைய வளத்திற்கும் பாதுகாப்பாக இருக்கும் என்று இதன் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்